மகாகாவியம் மகாபாரதம் அத்தியாயம் 24 அரியணையில் தருமன். கடந்த அத்தியாயத்தில் அஸ்வத்தாமனால உபபாண்டவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை பார்த்தோம் இல்லையா? பொழுது விடிந்தது. கௌரவர்கள் பாசறையிலிருந்து பாண்டவர்கள் தங்கள் பாசறைக்கு வந்தாங்க. அங்கே நடந்திருந்த கொடுமைகளை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. இறந்து கிடந்த தன் மகன்களை பார்த்து கதறி அழுதாள் பாஞ்சாலி. என் மகன்களை கொன்ற அஸ்வத்தாமனை கொல்லுங்க, அவன் தலையில உள்ள ரத்தனத்தை எடுத்துட்டு வாருங்க, அப்பொழுதுதான் என்னுடைய துன்பம் மாறும்னு சொன்னான். கண்ணனும் பீமனும் அர்ஜுனனும் அஸ்வத்தாமனை தேடி போனாங்க. அவர்கள் வருவதை பார்த்தான் அஸ்வத்தாமன். பிரம்மாஸ்திரத்தை எடுத்தான். தெய்வீக மந்திரத்தை சொன்னான். பாண்டவர் குலத்தை அடியோடு நாசம் செய்யன்னு அதுகிட்ட சொல்லி அதை ஏவினான். கண்ணனின் சொற்படி அர்ஜுனனும் அதே அஸ்திரத்தை ஏவினான். இருவரின் அஸ்திரங்களால் உலகமே அழியும் போல இருந்துச்சு. நாரத முனிவரும் வியாச முனிவரும் அங்கே உடனே தோன்றினாங்க. மனித குலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த திவ்ய ஆஸ்திரத்தை நீங்க பிரயோகப்படுத்தணும். ஆனா உங்களுடைய ஆஸ்திரம் இப்போ உலக அழியற போற சூழ்நிலையில இருக்கு, உடனே உங்கள் அஸ்திரங்களை திரும்ப பெறுங்கள்னு சொன்னாங்க. அர்ஜுனன் தான் ஏவிய அஸ்திரத்தை திரும்ப பெற்றுக்கிட்டான். ஆனா பாருங்க, அஸ்வத்தாமனால் அப்படி செய்ய முடியல. ஏன்னா அவனுக்கு திவ்ய அஸ்திரத்தை ஏவினதுக்கு அப்புறம் அதை எப்படி திரும்ப பெறணும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா பாண்டவர் குல பெண்களின் வயிற்றில் உள்ள குழந்தைகள் எல்லாம் அழியட்டும்னு சொன்னான். அதன்படியே அந்த அஸ்திரம் வயிற்றில் உள்ள குழந்தைகளை அழித்தது. ஆனால் சுபத்திரையின் வயிற்றில் வளர்ந்த குழந்தையை மட்டும் கிருஷ்ண பரமாத்மா காப்பாத்திட்டார். தோல்வியை ஒப்புக்கொண்ட அஸ்வத்தாமன் தன் தலையில் இருந்த மணியை எடுத்தான், அவர்கள்ட்ட கொடுத்தான். கொடிய பாவங்களை செய்து விட்டோமேன்னு வருந்துனான் அவன். கால் போன போக்கில் போனான். போர்க்களத்தில் எண்ணற்றவர்கள் இறந்தார்களே, அண்ணன் கர்ணனும் இறந்தானேன்னு மனம் வருந்தினான் தருமன். ஆட்சியில் வெறுப்பு அடைந்த அவன் துறவியாக நினைச்சான். அவனிடம் நாரத முனிவர் தோன்றி, தர்மா, உனக்கு நியாயமாக கிடைத்த அரசு இது. நேர்மையான முறையில் ஆட்சி செய்து புகழ் பெறுவதே நீ செய்யத்தக்கதுன்னு சரிவர சொன்னார். உடனே தருமனின் மயக்கம் நீங்கிருச்சு. வெற்றி பெற்ற பாண்டவர்கள் அத்தினாபுரம் வந்தாங்க. போர் ஏற்பட்டதற்கான காரணம் தாங்கள் அல்ல, துரியோதனனே காரணம்னு திருதராஷ்டிரன் கிட்டையும் காந்தாரி கிட்டையும் எடுத்து சொன்னாங்க. உண்மையை அறிந்த அவர்கள் பாண்டவர்கள் மீது வெறுப்பு கொள்ளல. அரியணையில் அமர்ந்தான் தருமன். நீதி நெறி தவறாமல் நல்லாட்சி செய்து வந்தான். அம்பு படுக்கையில கிடந்த பீஷ்மரை அடிக்கடி சந்திச்சான் தர்மன். அவருடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி ஆட்சி செய்தான். உத்தராய காலம் வந்துச்சு. பீஷ்மரின் விருப்பப்படி அவரோட உயிர் நீங்கிருச்சு. தர்மனின் ஆட்சியில் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. அஸ்வமேத வேள்வி செய்து பேரரசன் என்ற பெருமையை பெற்றான் தர்மன். இத்துடன் மகாபாரதம் முடிவு பெற்றது. நன்றி.
இவ்வளவு பெரிய மகா காப்பியத்தை இயன்ற அளவு சுருக்கி குழந்தைகளுக்கு தேவையான அளவு கொடுத்துருக்கேன். இன்றியமையாத நிகழ்வுகள் எவையும் விடுபடாமல் கொடுத்துருக்கேன் தான் நினச்சிருக்கேன். எல்லா குழந்தைகளும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இனிய எளிய நடையில் சுவையும் விறுவிறுப்பும் குன்றாமல் சொல்லியிருக்கேன் தான் நினைக்கிறேன். இந்த கதையும் இந்த சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.